வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம்ஸ் டு பாரிஸ் ஆட்டோபியோகிராஃபி யூடியூப் சேனல். ஸோ காலையில் 5 மணிக்கெலாம் எல்லா பூவும் எடுத்து முடித்து நம்ம மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ மார்க்கெட் வந்து பயங்கரமாக இருக்குதுன்னு நினச்சி வந்தோம், ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்துட்டு முகூர்த்த நாள் இன்றைக்கி தான். எப்போயுமே வந்துட்டு மார்க்கெட்டோட லாஜிக் வந்து முகூர்த்த நாள் தான், அன்றைக்கி வந்து வியாபாரம் சரியாக இருக்காது, அதுக்கு முந்தின நாளில் வியாபாரம் நல்லாயிருக்கு. அதனால் இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நேற்று நம்ம என்னென்ன பூ எவ்வளோ ரேட்டு போட்டுருக்கு அப்படின்னு பார்த்தலாம். நம்மளோட மட்டும் பச்சைமொழி வந்துட்டு 10 ரூபா, அரளி வந்துட்டு 15 ரூபா, அதில் பன்னீர் ரோஸ் வந்து 150 ரூபா, அரளி 150 ரூபா. ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 700 900 ஒரு 10 முடி, 900 கிலோ எல்லாம் கிராம், அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக முகூர்த்த நாளுக்கு முன்னாடி வந்து வியாபாரம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முகூர்த்த நாள் அன்றைக்கி எல்லோரும் ஒன்று வந்து சரக்கு கொட்டிட்டாங்க. முகூர்த்த நாள் அன்றைக்கி வியாபாரிகள்லாம் நின்று கடையில் வியாபாரத்தை தான் பார்ப்பாங்களே தவிர சரக்கு எடுக்க யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் இவ்வளோ பூ தேங்கி கிடக்கு பாருங்கள். ஸோ பூ வரத்து கூடனாலே ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு குறைஞ்சிரும். ஸோ இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வியாபாரத்தில் செய்ய முடியும். மார்க்கெட் ரொம்ப டல்லு தான். ஸோ இப்போ தான் நம்ம ஃபுல் வீடியோக்குள்ளேயே வரோம். வீடியோ பார்க்க வந்த எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு பூ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 9 மணி மேலே தோட்டத்துக்கு வந்தாச்சு. வந்தோடனே மொதல் வேலை வழக்கம் போல் மாட்டு தட்டை இருக்கிறது தான். ஸோ தட்டை இருக்கிற முன்னாடி மாட்டை ஃபுல்லாக தண்ணிக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தட்டை இருக்க வந்தாச்சு. ஸோ இந்த தட்டைக்காடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்த நாட்டு தட்டை தான், ஹைப்ரிட்லாம் கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லி ஒல்லியாக இருக்குது பாருங்கள். ஸோ மற்ற சூப்பர்னே பேர் அந்த மாதிரி தட்டை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கட்டை கட்டையாக வரும். இது வந்துட்டு நாட்டு தட்டைனால ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும். இதில் வந்து கட்டை வளர்ந்துருச்சுன்னா மாடு அவ்வளோதான் சாப்பிடாது. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன இருக்கிறதுனால மாடு ஓரளவு கழிக்காமல் சாப்பிட்றேன். இதுக்கு மேலே இதை வளர விட்டோம்னாலே நம்மளுக்கு முத்தி கட்டை விழுக ஆரம்பிச்சிடேன். அதனால் மாடு எல்லாத்தையும் கழிச்சு போட்டேன். ஸோ அவசர அவசரமாக அறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அள்ளி கட்டி மாட்டை போய் போட்டு வர கிளம்பியாச்சு. ஸோ அந்த 10 மணிக்கெலாம் தட்டை அறுத்தால் தான், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடும் மேலே எல்லாமே. ஸோ அதனாலே கொஞ்சம் வேலை நிறையா இருக்கலாம் அப்படின்ட்டு முதல் வந்தோடனே இந்த வேலையை தான் முதல் முடியினேன். ஸோ இதை முடிச்சுட்டு இன்றைக்கி நிறைய வேலைகள்லாம் நடந்துச்சு, அது என்னன்றது ஒன்றா பார்த்துடலாம். ஸோ என்ன வெறும் பிள்ளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது நம்ம வெள்ளாமல் தான், இது உள்ள தான் நம்மளோட மாசி பச்சை கொலை இருக்குது. ஸோ ஒரு அறுப்பு அறுத்துருக்கோம், எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம உட்காந்து கையிலே தான் பிடுங்கினேன். ஸோ ஒரு வாரம் வர போட்டோம்னா இன்னும் பிள்ளைலாம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். ஸோ இப்போ தான் அறுத்து முடிச்சுட்டு இதெல்லாமே நம்ம பிடுங்க வேண்டியதான். ஸோ இது பிடுங்கினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இப்படி தான் இருக்குன்னு அந்ததுமே. ஸோ அது அப்படி இருக்குன்னா நம்ம அதை எல்லாத்தையுமே பிடுங்கினேன். ஸோ ஒய்ஃபு, அம்மா, பாட்டி, நானும் எல்லாருமா சேர்ந்து தான் பிடுங்க போகிறோம். ஏன்னா ஆள் சேர்ந்தால் தான் சீக்கிரமாக களையெல்லாம் ஏக்கும், அப்படி இல்லைன்னா ஏக்காது. இதுவே நம்ம ஆள் விட்டு கூட எடுக்கலாம். ஆள் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பாத்தி வந்துட்டு ஒரு 2 பேர் எடுக்கணும். காலையில் 9 மணிலேருந்து அந்த ஃபுல் டே எடுத்தால் தான் ஒரு பாத்தி எடுக்க முடியும். ஸோ ஒருத்தங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா, அப்போ 2 பேர் ஒரு பாத்தி எடுத்தாங்கன்னா 400 ரூபாய்க்கு எடுக்க வேண்டியதாக வரும். ஸோ நம்மளுக்கே வந்து பட்ஜெட் ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. அதனால் சரி, மேல் வேலை பார்க்காம நம்மளே பிடிங்கலாம் அப்படின்ட்டு நாங்களே பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க. செடியெல்லாம் ரொம்ப வேரோடு பிடுங்கணும், அப்படி இல்லைன்னா சீக்கிரமே மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிடேன். அதனால் பொறுமையாக ஒன்றுனா பிடுங்க வேண்டியதான். பிடிங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா காடு பயங்கரமான அழகாக இருக்கு. அப்படி அழகாக தெரியணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை வீடியோ ஸ்லோவாக பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னால ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். அதனால தான் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக டக்கு டக்குன்னு பிடுங்குற மாதிரி தெரியும் பாருங்கள். ஸோ இந்த சைடு ஆல்மோஸ்ட் பிடிங்கிட்டாங்க, அதனால் நான் அந்த பக்கம் இன்னொரு பாத்தி தனியாக பிடிங்கிட்டுருக்கேன். ஸோ அவங்க இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்தியில் என் கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 2 மணி வரைக்கும் பிடுங்கி 2 பாத்தி தான் பிடிங்கிருக்கோம், அவ்வளோ புல் இருக்குது. ஸோ இந்த பாத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா புல் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக 11 மணிக்கு ஆரம்பித்தோம், இந்த பாத்தியில் பிடுங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும், இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து மதியம் 2 மணி ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 11, 12, 1, 2, 3 மணி நேரம் கொடுக்குன்னா 4 பேர் சேர்ந்து இந்த பாத்தியை
அந்தளவுக்கு பில்லு ரொம்ப 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 ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு ரெண்டு அறுப்பு இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இந்த மாசி பச்சை வந்து இன்னும் காடு ஃபுல்லாக நெருங்கி நெருங்கி வரல, நம்ம இப்போ தான் தள்ளி தள்ளி நட்டுருக்கோம். ஸோ அடுத்தடுத்து அறுக்கும்போது தான் அது உள்ளே இருக்க வேர்லாம் சைடில் சிம்படிச்சு பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே நெருக்கமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அது நெருக்கமாக வளர்ந்தால் தான் பில்லு முளைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பில்லுகள்லாம் முளைக்காமல் குலம் நிறையா முளைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் டைம் ஆகும் அந்த குலம் காடு கட்டுறதுக்கு, அது வரைக்கும் நம்ம இப்படி தான் எடுத்தாகணும். ஸோ நம்ம ஒரு களை பறக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் காசு இருக்கும்போது ஆளுகளை விட்டு இன்னொரு களை பறக்கிட்டோம்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடிக்கிற வெயில் வேறு மண்டே பிறந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே பேச்ச போட்டுக்கு எல்லாருமா சேர்ந்து பிறகுறதுனால அப்படியே பிறக்கி முடிச்சிட்டோம். ஸோ ஆள் நிறையா இருந்தால் தான் நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் அழுப்பு இல்லாமல் இருக்கும். ஓரெல்லாம் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். பட் ஆனால் அம்மாலாம் அவங்களா தான் போய் பிடுங்குவாங்க. ஸோ காலையில் போனால் ஒரு பாத்தி பிடுங்கிட்டு தான் வருவாங்க, அவங்களா தான் பிடுங்குவாங்க, அங்கெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் பிடுங்கிட்டு அவ்வளோதான் மேல் வலிச்சிச்சுன்னா வீட்டுக்கு ஓடிடுவோம். நம்மளுக்கு இன்னும் அந்த வைராகியம் வரமாட்டேது ஏன்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளும் பழகினேன். காசு இல்லைன்னா தான் காட்டுக்கு வருது, காசு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் போய் வீட்டில் உட்காந்துக்கிறோம். அந்த பழக்கத்தை எப்போ மாத்திரமோ அப்போ தான் நம்ம முழுமையான விவசாயியாக மாற முடியும். இப்போ வந்து நம்ம பார்ட் டைம் விவசாயி தானே, இன்னும் நம்ம ஃபுல்லாக அதில் இன்வால்வ் ஆகலை, இன்வால்வ் ஆக முடியலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நம்மளோட ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணிட்டு நம்மளும் முழுமையாக இதிலே பண்ணிடலாம். ஸோ அருவா வச்சு தான் பிடுங்குறோம். ஏன்னா வெறுங்கையில் பிடுங்கினோம்னா வேர் ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா அந்துடும். ஸோ அருவா இருந்துச்சுன்னா நம்ம அந்த வேர் பக்கத்தில் நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே பிடுங்கினோம்னா அந்த செடி வேரோடு வந்துடும். ஏன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ வேரோடு எடுக்கிறோமோ அப்போ தான் வந்துட்டு அந்தந்த பிள்ளை அடுத்த இடம் வராது. நம்ம அத்து விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு தண்ணி விட்டோடனே ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளில் மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மறுபடியும் வேலை நம்மளுக்கு ஜாஸ்தி தான் ஆகும். அதனால் முடிஞ்சளவுக்கு அத்துறாமல் உள்ளே நல்லா அருவா வச்சு உள்ளே வேறு வரைக்கும் உள்ளே போய் அருவா வச்சு அதை அப்படியே நம்ம பிடுங்கினா தான் அந்த பிள்ளைலாம் அடுத்தடுத்து முளைக்காமல் குறையும். ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு அருவா வச்சு பிடுங்கிட்டுருக்கோம். எப்படா இது காலியாகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பிடுங்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்க 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 அப்படியே நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாமே காலியாயிடுச்சு. கொஞ்சம் சளிச்சு விட்டோம்னா அவ்வளோதான், இது இதுக்கப்புறமா பத்தாளை கேக்கும் ஒரு நிறைக்கேவேன். இப்போ பெருக நிலைமைக்கு களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறது வேறு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வேலைக்கு போகிற ஆளுகள்லாம் ஊரில் கம்மியாக தான் இருக்காங்க. மொத்தமே ஒரு 15-20 பேர் தான் இருக்காங்க. அவங்க தான் ஊரில் இருக்க எல்லா கட்டையுமே கவர் பண்ணுறாங்க. அவங்க அங்கே டீமாக போயிட்டு ஒரு ஒரு இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஒருத்தவங்க காட்டுக்கு 2-3 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு காட்டாக முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்தவங்களுக்கு போவாங்க. ஸோ நம்மளுக்கு ஆள் வரும்போது கையில் காசு வேறு இருக்கு, ரெண்டுமே ஒரே டைமில் இருந்தால் தான் நம்ம ஆளை கூப்பிட்டு எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ அவங்களுக்கான வெயிட் பண்ணோம்னாலும் பிள்ளைலாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதனால் முடிஞ்சாலும் நம்ம பிறகிட்டே இருக்கேன். காசு வரும்போது நம்ம அவங்களை சொல்லிட்டோம்னா அவங்க ஃப்ரீயாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எடுத்துருவாங்க எல்லாத்தையுமே. ஸோ பேசிகிட்டே அப்படி அப்படியே ஓரளவுக்கு எடுத்துகிட்டே வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த குண்டில் வந்து ஒரு அறுப்பு தான் அறுத்துருக்கோம். அடுத்தடுத்த அறுப்புகளில் நிறைய அறுக்க வேண்டியது. ஆக்சுவலாக இந்த கொலைக்கும் நம்மளோட படிப்புக்குமே ஒரு ரொம்ப பெரிய கனெக்ட் இருக்குது. நான் அது இன்னொரு வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக போடுறேன். ஏன்னா நம்மளோட ஸ்டடீஸுக்கு ஃபுல்லாமே இந்த கொலையை வச்சு தான் நம்ம ஃபீஸ் கட்டுறது எல்லாமே இதில் வச்சு தான் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்படி ஆரம்பிச்சு ஸோ எல்லாருமா சேர்ந்து அந்தந்த சைடாக இப்படி வந்து ஃபுல்லாக கடைசி ஃபினிஷிங் வந்துட்டோம் பாருங்கள். ஸோ எல்லோரும் மொத்தமாக ஒரே இடத்துல பண்ணிகிட்ருக்கோமா. ஸோ எப்படி இந்த காடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அந்த பிடுங்கிறதெல்லாம் அந்த வட்டைகளே போட்டு போட்டு வச்சுட்டான். இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்றத நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கே போட்டு விட்ருங்க. ஸோ இந்த வேலையை முடிக்கல நம்மளுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஒரு 4 மணி வரைக்கும் ரெஸ்ட்டை போட்டுட்டு
அதுக்கப்புறமா மாட்டுக்கு தண்ணி விட்டுட்டு மறுபடியும் தீ சாயந்தரமாக தீவனம் அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மாசி பச்சாருக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து இன்னொரு குண்டு. ஸோ அந்த குண்டு நம்ம முன்னாடி அறுத்துட்டோம். இந்த குண்டு வந்துட்டு இப்போ அறுப்புக்கு இருக்குது, வளர்ந்துருக்கு. ஸோ நான் மாட்டுக்கு தீவனம் போட்டுட்டு இருந்தேன், அதனால் என் ஒய்ஃப் தான் முதல்ல அவளாக வந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஒரு ஒரு முடி கணக்காக தான் நம்ம கட்டுவோம். முடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் போகும். ஸோ நம்ம வந்து வாடிக்கையாக போகிறவங்களுக்கு 8 ரூபா அந்த ரேட்டில் போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறது வந்துட்டு 10 ரூபா அந்த ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்துட்டு 2 கை அறுத்து கட்டுவேன். என் ஒய்ஃப் வந்து கை கொஞ்சம் சின்னதாக இருக்கு, அதனால் அவள் வந்து 3 கை அறுத்து கட்டுவாள். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரியும், பட் ஆனால் அப்படி உட்காந்து வச்சு அறுக்கும்போது இடுப்பு குறுக்கெலாம் பயங்கரமாக வலிக்கும். இப்போ தான் நம்மளுக்கு கொலை கம்மியாக இருக்கிறதுனால முடி கம்மியாக தான் இருக்கணும். ஒரு 40 முடி தான் இருக்க போகிறோம், பட் ஆனால் இன்னும் நம்மளுக்கு ஆர்டர் ஜாஸ்தியாச்சு, கொலை நிறையா நட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய முடியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவள் இப்போ தான் என் ஒய்ஃப் இப்போ தான் அறுத்து பழையிருக்கான். ஆக்சுவலி இப்போ தான் 2வது தடவை 3வது தடவை அறுக்கிறான், பட் ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே அறுத்து பழகிட்டான். நான் கூட ரொம்ப டைமாகவும் நினச்சேன், பட் ஆனால் அவளே அறுத்து பழகிட்டான். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு முன்னாடியிருந்தே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஆல்ரெடி ட்ரைனிங் இருக்குது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அந்த வேலை பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சில பிரச்சனைனால நம்ம இந்த வேலாமே நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். ஏன்னா மார்க்கெட்டில் போய் சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு அதான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தென்னை மட்டையெல்லாம் அறுத்து உரிச்சு வச்சுருப்போம், அதெல்லாம் ஒட்டி 2 2 இருக்குமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இருக்குது பார்த்திங்களா பயங்கரமாக இருக்கா. ஆக்சுவலி ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சனால அப்படி தெரியுது. ஸோ நான் 2 கை தான் வச்சு கட்டுவேன். என் ஒய்ஃப் வந்துட்டு நல்லா வளர்ந்து அழகாக இருக்க போலே தான் இருப்பாள். கொஞ்சம் குட்டையாக இருந்துச்சுன்னா என்னையாருக்கு சொல்லிட்டு போயிடுவா, ஏன்னா அது தேடி தேடி இருக்கிற மாதிரி இருக்கா, அதனால் அவள் பார்ப்பாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த பக்கம் வளர்ந்ததாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வந்துட்டு இந்த பக்கம் விட்டுட்டு போனதாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு 44 முடி அறுக்க போகிறோம். கம்மி தான், பட் ஆனால் நம்ம ஒரு மந்த் ஃபுல்லாக அறுக்கணுன்றதுனால நம்ம அதை கணக்கு பண்ணி அளவாக அறுக்கிறோம். ஸோ இங்கே நம்ம ஊர்லேயே 100 முடி 150 முடியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கனால அவங்களுக்குலாம் வாடிக்கையாளர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க ரெகுலராக நிறையா முடியாக இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு டைம் 120 முடி வரைக்கும் வாடிக்கை வச்சுருந்தோம், அப்புறம் இடையில கொஞ்சம் கேப் ஆகிட்டு நான் சென்னை போயிட்டேன், அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாமல் நம்மளோட வாடிக்கையாளர்களாம் விட்டுட்டோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன கொலை வந்ததுக்கப்புறமா தான் மறுபடியும் போயிட்டு ஒரு ஒருத்தவங்களும் அப்ரோச் பண்ணி மறுபடியும் அவங்க நம்மகிட்ட வாங்க வைக்கணும். ஸோ ஈவினிங்காக இருந்ததுனால அவ்வளோவா வெயில் இல்லை, அதனால் சீக்கிரமாக அறுத்து முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஒரு முடி இருக்கு பாருங்க. ஸோ கட்டி கட்டி போடுவேன். என் ஒய்ஃப் அவார்த்து தனியாக போட்டு வச்சுக்கிறேன், எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இந்த சைடு நான் தனியாக அறுத்து போட்டிருக்கேன். ஸோ இதை அறுத்து முடிச்சு கட்டினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் அது இந்த கொலை வந்து பார்த்திங்கன்னா வளரும்போதே கீழே அடியில் வந்துட்டு கொஞ்சம் காஞ்ச குழந்தைங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வெட்டி கீழே போட்டுருந்தேன். அப்புறம் அதே மாதிரி அடியில் கொஞ்சம் மண்ணெலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வெட்டும்போது கீழே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அறுக்கும்போது அது ஒழுங்கு இல்லாமல் முன்னப்பின்னா கொலை இருந்தாலும் நம்ம இப்படி வெட்டும்போது எல்லாமே ஈவனாக முடி பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கு. ஸோ அதனால தான் அதை ஃபுல்லாக நம்ம கத்தரிச்சு போட்டுருந்தேன் கீழே. ஸோ ஒரு சில மாடுகள் இந்த கட்டையை கூட திங்கி அதுக்கு மாடுகள் தின்னா போடலாம், அப்படி இல்லாட்டி அள்ளி ஓரமாக போட்டுடலாம். ஸோ ஒரு ஒரு முடியாக வெட்டி அதில் இருக்க கீழே அந்த கருப்பு ஒரு மாதிரி கொஞ்சம் காஞ்சி போன இலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மண்ணெலாம் இருக்கிறதுனால அந்த மண்ணை ஃபுல்லாக நம்ம அலசி தான் வைக்கணும் தனியாக. ஏன்னா அப்படியே வச்சோம்னா நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த மண்ணெலாம் செடியிலே ஒட்டிடும், காலையில் வியாபாரத்துக்கு கொண்டு போகும்போது சரி வராது, நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம இதை ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா அலசி தனியாக உறக்க வச்சுட்டு காலையில் நம்ம சாக்கில் அடுக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான். ஸோ அந்த மார்க்கெட்டு கொண்டு போகிற வழியாக தான் நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட சேனலும் ரொம்ப வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா மற்றவங்களும் வீடியோ பார்க்கட்டும். யாரெல்லாம் வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.